Hello all, welcome back to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரோமியோ அண்ட் ஜூலியட் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து லவ் பண்ணி ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்குது. தென் வந்து டைபால்ட் வந்து ரோமியோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேயே சுற்றிட்டுருக்கான். இதுவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரோமியோ ஜூலியட் யாருக்குமே தெரியாமல் அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சில டைம் வந்து ரோமியோ வந்து அவ வீட்டுக்குள்ளேயே வந்து அவகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வருது. இந்த மாதிரி அவங்க காதல் கதை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரோமியோவும் ஜூலியட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜூலியட் வந்து ரோமியோ கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம காதல் வந்து நிச்சயமாக திருமணத்தில் தான் முடியணும். ஆனால் நம்ம ஃபேமிலி ரெண்டுமே எப்போவுமே ஒரு பரம எதிரியாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம லவ் ஸ்டோரி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரகசியமாக திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஜூலியட் வந்து சொல்வாள். ஆனால் வந்து ரோமியோ என்ன நினைக்கிறானா, இவன் விளையாட்டுக்கு தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் ஓகே நம்ம உடனே பண்ணிக்கலாமே அந்த மாதிரி சொல்லிவிடுறான். ஜூலியட் வந்து உடனே நமக்கு டுடே வந்து சர்ச்சுக்கு போய் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லும்போது தான் ரோமியோக்கு வந்து தெரிய வருது, இப்போ வந்து ரொம்ப சீரியஸாகவே ஜூலியட் வந்து இந்த மேரேஜ் மேட்டரை சொல்கிறா. ஆனாலும் இந்த ஜூலியட் சொல்கிறத வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு இவனுக்கும் வந்து தோணுது. இவன் ஜூலியட்டோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டு ரோமியோவும் ஜூலியட்டும் வந்து வெரோனாவில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சர்ச்சில் ஃபாதராக இருக்கிறவர் தான் ஃபயர் லாரன்ஸ். இவர் வந்து அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே ஒரு காமன் ஃப்ரெண்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே இவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. இந்த டைமில் இவருக்கு வந்து ரோமியோ ஜூலியட்டை ஒன்றா பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ தான் இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. ஸோ இவரும் திங்க் பண்ணுறாரு, ஓகே இவ்வளோ பெரிய பரம எதிரியாக இருக்கிற இந்த குடும்பத்தில் வந்து இவங்களோட மேரேஜால் இவங்க வந்து ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்படின்னு அவரும் திங்க் பண்ணுவார். கடைசியாக இவங்க மேரேஜுக்கு வந்து ஃபயர் லாரன்ஸ் வந்து ஒத்துக்கிறாரு. பிகாஸ் வந்து ரெண்டு ஃபேமிலியும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவரும் அந்த மேரேஜை வந்து நடத்தி வைக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. கடைசியாக இவ்வளோ பெரிய கிராண்டாக நடக்க வேண்டிய திருமணம் வந்து சிம்பிளாக இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த மேரேஜ் வந்து நடந்து முடியுது. இந்த ரகசிய திருமணத்துக்கு பிறகு ரோமியோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையே சந்திக்கிறான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திருப்பு முனை இருக்குது, அது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போடும். அப்படி புரட்டி போடுற ஒரு திருப்பு முனையை தான் ரோமியோ வந்து சந்திக்கிறான். ஒரு நாள் ரோமியோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து டைபால்ட் வந்து அங்கேருந்து வருவான். அப்போது வந்து டைபால்ட் வந்து ரோமியோவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். பிகாஸ் வந்து இவ்வளோ நாளாக ரோமியோவை வந்து தேடிட்டே இருந்தான், இப்போ கரெக்டாக ரோமியோவும் எதிரில் வந்து வரான். அதனால் அவன் நினைக்கிறான் எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து ரோமியோ கிட்ட சண்டை போடணும், ரோமியோவை கொலை பண்ணிடணும். அந்த முடிவில் வந்து ரோமியோ கிட்ட வந்து வம்பு இழுக்கிறான். அப்போ ரோமியோ கிட்ட வந்து சொல்கிறான், வா நீ வந்து ரொம்ப வீரமான பையனாச்சு, என் கூட சண்டைக்கு வா அப்படியெல்லாம் சொல்கிறான். ஆனால் ரோமியோ நினைக்கிறான் வேண்டாம், சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், பிகாஸ் எப்படி இருந்தாலும் இவன் வந்து என்னோட ஒரு ரிலேட்டிவில் தான் வரும், நான் ஜூலியட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால் நான் வந்து சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா சண்டையை வந்து இவன் அவாய்ட் பண்ணுறான். அப்போ வந்து டைபால்ட் வந்து எப்படியாச்சும் இவனை வர வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு கேட்குறான், மோண்டேக்கியோ குடும்பத்தில் எந்த ஒரு வீரமான ஆம்பளையும் கிடையாதா, அப்போ நீ வந்து ஒரு கோழையா இப்படி கேட்குறான். இதை கேட்டுட்டு இருந்தால் ரோமியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே கோபம் வருது. அவன் சொல்கிறான், நானே உங்ககிட்ட சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு டைபால்ட்டுக்கும் ரோமியோவோட ஃப்ரெண்டுக்கும் இடையில வந்து வால் சண்டை நடக்குது. இந்த வால் சண்டையில் வந்து டைபால்ட் வந்து ரோமியோவோட ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிடுறான். இந்த கோபத்திலேயே ரோமியோ என்ன பண்ணுறான்னா டைபால்ட்டுக்கிட்ட சண்டைக்கு போயிடுறான். திருப்பி டைபால்ட்டுக்கும் ரோமியோக்கும் இடையில சண்டை நடக்குது. ரெண்டு பேர் சண்டையில் ரோமியோ வந்து டைபால்ட்டை வந்து கொலை பண்ணிடுறான். கடைசியில் அந்த ஊரில் வந்து ரெண்டு கொலை நடக்குது. அதுக்கு காரணமாக வந்து ரோமியோவை வந்து சொல்கிறாங்க. கடைசியில் வந்து அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு கிங் முன்னாடி ரோமியோவை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு கொலை வந்து நடந்திருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு ரோமியோவை வந்து அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க. ரோமியோ தன் நாட்டை விட்டு போகிறத விட ஜூலியட்டை விட்டு போகிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஜூலியட்டை எப்படியாச்சும் மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஜூலியட் வீட்டில் நிலைமை வந்து ரொம்பவே மோசமாகுது. அவங்க வீட்டை சுற்றி ரொம்பவே காவலுக்கு அதிகமான ஆட்களை வந்து போடுறாங்க. அந்த பாதுகாப்பை மீறி ரோமியோவால் ஜூலியட்டை வந்து மீட் பண்ணவும் முடியாத ஒரு நிலைமை வருது.
ஜூலியட் வந்து தன்னுடைய ஒரு செவிலி பெண் மூலமாக ஒரு செய்தி வந்து சொல்லி அனுப்புகிறான். அந்த நைட்டு வந்து அவளை பார்க்க சொல்லி அவளுக்கு வந்து தூது கொடுக்குறாங்க. இதனால் வந்து ரோமியோவும் ஜூலியட்டும் வந்து அந்த நைட்டு வந்து மீட் பண்ணுறாங்க. ஜூலியட் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா, அவளால் எதுவுமே பேச முடியலை. இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்னாக போகுது, நம்முடைய காதலை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இந்த விஷயங்கள் வந்து வீட்டில் தெரிஞ்சால் என்னாகும்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினாக ரோமியோ கிட்டே கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் ரோமியோ கிட்டே எதுக்குமே ஆன்சர் இல்லை. ஜூலியட் வந்து ரோமியோ கிட்டே சொல்கிறான், வாழ்ந்தான் உங்கூட மட்டும்தான் வாழ்வேன், என்னால் வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ வந்து சீக்கிரமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு ரோமியோ கிட்டே சொல்கிறான். ரோமியோவும் சொல்கிறான், நான் வந்து உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் கண்டிப்பாக திரும்ப வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு வாக்கு கொடுக்குறான். கடைசியாக இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ரோமியோ ஜூலியட் கடைசியாக சந்திக்கிற நாள் கூட அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரோமியோ வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் படி அந்த ஊர்லேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து இந்த ரோமியோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஜூலியட் ஃபேமிலியில் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டைபால்டு வந்து இறந்து போயிட்டான், ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஏதாச்சும் ஒரு நல்ல இன்சிடென்ட் நடக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து ஜூலியட்டோட மேரேஜ் தான், ஸோ கண்டிப்பாக நாளைக்கே ஜூலியட்டோட மேரேஜ் நடந்தாகணும்னு எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறாங்க. இதை வந்து ஜூலியட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜூலியட் உனக்கு நாளைக்கு வந்து மேரேஜ்னு சொல்லும்போது ஜூலியட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், நான் வந்து மேரேஜுக்கு இப்போதைக்கு நான் ரெடியாகவே இல்லை, அதனால் எனக்கு வந்து இப்போ மேரேஜ் வேண்டாம்னு அவள் சொல்கிறான். ஆனால் அதை வந்து யாருமே கேட்குற மாதிரி கிடையாது. நாளைக்கு உனக்கு தீர்மானம், நீ வந்து ரெடியாக இருந்துக்கோ அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. கடைசியாக வந்து ஜூலியட் வந்து சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஃபேர் லாரன்ஸை மீட் பண்ணுறான். அங்கே போய் வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். ஃபேர் லாரன்ஸ் கிட்ட வந்து ரோமியோவை என்னால் யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது, என்னாலையும் வேறு திருமணம் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் வந்து கண்டிப்பாக சூசைட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஃபேர் லாரன்ஸ் சொல்கிறாரு ஜூலியட் கிட்ட, நீ வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட அது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது, நான் வந்து உனக்கு ஒரு சொல்யூஷன் தரேன், நீ அது மாதிரி பண்ணிடு அப்படி சொல்லிவிட்டு அவர் கையில் வந்து ஒரு மருந்தை கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சிட்டாங்கன்னா 42 hours வந்து உயிர் இல்லாத ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 42 hoursக்கு அப்புறம் தான் அந்த மருந்துக்கு எஃபெக்ட் தீர்ந்து அவங்க வந்து கண் முழிச்சு பார்ப்பாங்க. ஸோ நீ வந்து இந்த மருந்தை குடிக்கணும், நீ இந்த மருந்தை குடிச்சிட்டேன்னா நீ செத்து போனதாக எல்லாரும் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துடுவேன், வந்து உன்னை அடக்கம் பண்ணும்போது உனக்கு ப்ரீத் போகிற மாதிரி நான் எல்லாமே செட்டப் பண்ணிவிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரோமியோக்கு வந்து இந்த மெசேஜை வந்து சொல்லிடுவேன், நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ரோமியோ வந்து உன் பக்கத்தில் இருப்பான். ஃபயர் லாரன்ஸ் வந்து ஜூலியட் கிட்ட தன்னோட ஐடியாஸை வந்து எல்லாமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜூலியட்டும் வந்து கல்லறையில் இருக்கணுமா அப்படியெல்லாம் நினச்சி பார்ப்பா, நினச்சி பார்த்துட்டு இதை தவிர வேறு எந்த வழியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த மருந்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். ஜூலியட் வந்து அந்த மருந்து குடிக்கும்போது கூட அந்த நைட்டு நல்லா திங்க் பண்ணுவாள், ரோமியோ வந்து கண்டிப்பாக வரணும், ரோமியோ நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ரோமியோ என் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த மருந்தை குடிச்சிடுவாள். அதே நைட்டில் வந்து ஃபயர் லாரன்ஸ் வந்து ரோமியோவுக்கு வந்து ஒருத்தர் வழியாக வந்து செய்தி அனுப்ப சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்து விடுவார். ஆனால் அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது அவனை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவனுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி அவனை வந்து அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஃபயர் லாரன்ஸோட திட்டப்படி இந்த செய்தி வந்து ரோமியோக்கு வந்து போய் சேராது. இதனால் வந்து ஃபயர் லாரன்ஸ் வந்து திங்க் பண்ணுவார், எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பம் வரப்போகுது. ஃபயர் லாரன்ஸ் வந்து ரொம்பவே குழம்பி போய் இருப்பார், எப்படி என்ன பண்ணுறது, ரோமியோக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேப்லெட் ஃபேமிலியிலேருந்து இவருக்கு வந்து இன்ஃபார்ம் வருது, அதாவது ஜூலியட் வந்து இறந்து போயிட்டா. இதை கேட்கும்போது அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது, ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது. ஜூலியட் வந்து எழும்பி பார்க்கும்போது ரோமியோ இல்லாட்டி என்ன ஆகும், ஜூலியட் மரண நாடகம் வெளியே வந்தால் தன்னுடைய பெயர் என்னாகும், இப்படியெல்லாம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோமியோவுக்கு செய்தி அனுப்ப பார்க்குறாரு, ஆனால் எந்த செய்தியுமே அவனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட்டில் வந்து ரோமியோக்கு வந்து நியூஸ் வருது, அது வந்து ஃபேர் லாரன்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்ச செய்தி கிடையாது, ஜூலியட் வந்து இறந்து போயிட்டான் அப்படி மட்டும்தான் வந்து ரோமியோவுக்கு வந்து தெரிய வருது. மற்ற மாதிரி இவங்க பிளான் எதுவுமே ரோமியோவுக்கு தெரியாது. ஜூலியட் வந்து இறந்து போன செய்தி கேட்ட உடனே ரோமியோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, அவன் வந்து சுக்கு நூறாகவே உடஞ்சி போயிடுறான். அவன் வந்து அங்கேருந்து ஒரு மருந்து கடையில் போய் பாய்சன் வாங்கிட்டு வெரோனாக்கு ஓடி போகிறான். ஆனால் அவன் வந்து எதுவுமே திங்க் பண்ணலை, வெரோனாக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்கும், யார் என்ன பார்த்தாலும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, அந்த மாதிரி அவன் எதையுமே திங்க் பண்ணலை. ஜூலியட் கலரிக்கு முன்னாடி போகணும், அவளை பார்க்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அங்கே ஓடி வரான். அப்போ யாரும் ஜூலியட் முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பாங்க, அவன் பார்க்கும்போது பேரிஸ்
ஆக்ட்ரஸ், அதாவது ஜூலியட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சவன் நின்று அழுதுட்டு இருப்பான். ரோமியோ அங்கே வந்து ஜூலியட்டை பார்த்துட்டு நிற்கிறத வந்து பாரிஸ் பார்த்துடுவான். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும், பிகாஸ் வந்து அவனோட மேரேஜே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஜூலியட் வேற இறந்து போயிட்டா, இதெல்லாம் நினச்சி அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்து ரோமியோ கிட்ட சண்டைக்கு போயிடுவான். ஆனால் ரோமியோ வந்து சொல்வான், நான் ஜூலியட்டோட முகத்தை பார்க்கணும், நான் இங்கேயே செத்து போயிடுறேன், என்னை வந்து விட்டுடு, நான் வந்து உங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் வரலேன்னு. ஆனாலும் அவன் கேட்கவே மாட்டான், ரோமியோவை வந்து அடிக்கிறதுலேயே அவன் குறியாக இருப்பான். ஃபைனலி ரோமியோக்கும் பாரிஸுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையே வருது. ரோமியோக்கு ரொம்பவே கோபம் வருது, ஜூலியட் வேற இந்த நிலைமையில் இருக்காளேன்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து கத்தி எடுத்துட்டு பாரிஸோட கழுத்தை வந்து அறுத்துடுவான். இந்த நிலைமையில் பாரிஸ் வந்து டெத் ஆகிடுவான். ஜூலியட் கலரையில் பார்த்தா ஜூலியட் வந்து எந்த அசையுமே கிடையாது, ஜூலியட் வந்து செத்து போன மாதிரியே இருப்பா, இவன் வந்து இதெல்லாம் ரியல் அப்படின்னு வந்து நம்பிடுவான். அவளுக்கு கையெல்லாம் தொட்டு பார்ப்பான், எந்த அசையுமே இல்லை, முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. அவன் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாயிடுவான், நீ இல்லாத உலகத்துல எனக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம், இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் எதுக்குன்னு சொல்லி கடைசி அவளை பார்த்து முத்தமிட்டு தன் கையில் வச்சுருந்த அந்த பாய்சனை வந்து சாப்பிட்டுட்டு இவன் ரோமியோ வந்து உயிரை விட்டுறான். கடைசியாக அந்த 42 மணி நேரம் வந்து முடிய போகுது. ஜூலியட் வந்து எழும்பி பார்க்குறா. ஜூலியட் எழும்பி பார்க்கும்போது யார் வந்து தான் பக்கத்தில் உயிரோடு இருப்பான்னு அவன் நம்பிக்கையை அந்த பாய்சனை சாப்பிட்டாலோ அவன் வந்து அவள் பக்கத்தில் வந்து இறந்து கிடப்பான். ஜூலியட்டோட ரைட் சைடில் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பாரிஸும், அவளோட லெஃப்ட் சைடில் வந்து அவள் ஆசை ஆசையாக காதலிச்ச ரோமியோவும் வந்து இறந்து கிடப்பாங்க. இதை பார்த்த உடனே வந்து இவள் ரொம்பவே அழுத்திடுவா, இவளால் வந்து தாங்கவே முடியாது. தான் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சினோ அவனே இல்லாமல் போயிட்டானே, இதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ரோமியோ கையில் இருந்த அந்த பாய்சனை வந்து ஜூலியட் வந்து உண்மையாகவே குடிச்சிட்டு அவளும் வந்து இறந்து போயிடுவாள். 42 மணி நேரத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஃபேர் லாரன்ஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாரோ அதெல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அவர் வந்து ஓடி வந்துடுவார். அந்த ஜூலியட் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே இறந்து கிடப்பாங்க, ஜூலியட்டும் வந்து அதில் இறந்துருப்பான். ஃபேர் லாரன்ஸ் அங்கே நிற்கிறத பார்த்து ரோமியோ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஜூலியட் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாரிஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. வரும்போது ஃபேர் லாரன்ஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவார். உங்கள் ரெண்டு பேர் குடும்பத்தில் இருந்த ஒரு பகை வந்து இந்த குடும்பத்தில் இருந்து எத்தனை பேரோட உயிரை வந்து வாங்கிடுச்சு, இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடிய வேண்டியது, ஆனால் உங்கள் பகையால் இது வந்து எத்தனை உயிரை கொண்டு போயிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, அப்புறமா இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில எந்த பகையுமே இருக்கக்கூடாதுன்னு ஃபேர் லாரன்ஸ் வந்து சொல்லுவார். ஓகே அப்படி சொல்லி இவங்க வந்து வாக்கு கொடுப்பாங்க. வாக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதுதான் ரோமியோ ஜூலியட்டோட ஒரு ஸ்டோரி. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.